ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதா ஜிடிடின் சேனல். இப்போ வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான். ரொம்ப நாளாக வீடியோ போடல, சாரி கைஸ், ஒரு பெரிய சம்பவம். எக்ஸாமே ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க, அதனால போடல. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டியிருக்கோம். அந்த மாடர்ன் ஹவுஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இன்னும் ஒரு சில ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிக்க போகிறேன். ஓ, இது நைட்டு நேரமாக என்ன? ஓகே, இது ஓ நம்ம மைண்ட் கார்ட்டில் இருக்கிறோம் கைஸ். இப்போ தான் ஞாபகமே வருது, நான் அப்படியே பாதியோடயே வந்துட்டேன். ஏ இது வேறு ஓட்டுறது, பாதியோடயே வந்துட்டேன். இப்போதைக்கு க்ரியேட்டிவ் மோட்டில் தான் வந்திருக்கேன் நான். ஓகே, என்னடா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க, பிளேட்டில் தான் நின்றுருக்கிறேன். இதான் வந்து நம்மளோட ஹால் ரூம் கைஸ், நம்மளோட ஹால் ரூம் வந்து உள்ளார. இதெல்லாம் வந்து சோஃபா சவுண்டு வைக்கல. ஓகே, இங்கே ஒரு போர்டு இருக்குல்ல, அது என்னதுன்னு சில பேர் யோசிப்பீங்க. பெயிண்டிங் ரூம் அப்படின்னு என்னடான்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறது என்னோட ரூம், அதாவது இவரோட ரூமு, ஸ்டீவோட ரூமு பார்த்தீங்களா, ஃபுல்லாக பெயிண்டிங்காக தான் வச்சுருப்பேன். ஓகே, இது ஒரு பால்கனி. நைட் ஆயிடுச்சு, கீழே போனால் ஜோம்பி கத்தி குதையு. ஓகே கைஸ், இங்கேருந்து நம்ம வேட்டை போட்டலாம், மாட்டெல்லாம் நல்லா வசதியாக இருக்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் பால்கனி. அப்படியே அப்படி ஒரு குதியாலம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளார ஸ்விம்மிங் பூல். உள்ளார போனோம்னா இருட்டாக இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். ஓகே, மேலே ஏறத்துக்குன்னு ஸ்டெப்ஸு போடலையே, சரி இப்போவே போட்ட போச்சுங்க கைஸ். இப்போ வந்து அப்படியே உள்ளார ஸ்டெப்ஸ் போட்டு போகிறோம், பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டெப்ஸ் போயிடுறதுக்குனா எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, இதோ க்ரியேட்டிவ் மோடில் தான் வந்திருக்கேன், ஆனால் அதெல்லாம் சர்வைவல் மோடில் கட்டினதுங்க கைஸ். ஓகே, ஸ்டெப்ஸிங் வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நமக்கு கண்ணே தெரில கைஸ், எல்லாம் அநியாயத்துக்கு இருக்கு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எங்களோட பிளாக்கு போக வந்துருக்கிறேன், இவ்வளோ சிம்பிளான ஒரு பிளாக்ல போயிட்டு நம்ப என்ன பண்றோம், அப்படியே அப்படி வச்சுக்கணும். ஏ இல்லை, இது அந்த காங்கிரீட்டாங்க கைஸ், இருங்க. ஏ நம்ம வேற என்னமோ வச்சுருக்கோம் கைஸ். ஓகே, எங்க இருக்கு நம்மளோட பிளாக்கு, இதோ இருக்குது போலா பிளாக் ஆகுது சார். ஓகே, இப்போ என்ன பண்றது, ஆத்தி அழகான ஸ்விம்மிங் பூல் கைஸ், நாசமாக பண்ணிட்டேன். ஓகே, வேற எதுவும் குறையிலன்னு நினைக்கிறேன். சரி நம்ம தூங்கி எந்திரிச்சிருவோம், ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல, பெட்டை போடு தூங்கு. அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே தூங்கிட பார்த்தீங்களே, அங்கே இருக்கிறோம் நம்ம. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, 2 நிமிஷம் தான் போயிருக்கா. எங்க நோத்துலயேன்னு பார்த்தேன் ஸ்க்ரீன், எங்கடா இருக்குது, கண்ணு ஒரு அளவுக்கு தெரியுது. இங்கே உடைச்சிருக்கிறேன், வேற எங்கேயும் உடையில. இப்போ ஸ்டெப்ஸே போடணும் போல நம்ம கண்ணு தெரியுது. ஓகே, ஸ்டெப்ஸே போட்டுப்போம், ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு எங்க இருக்கு, அதில் சுக்கி சுக்கி வேற இதுலயே மறக்கா தெரியுதுங்க. அப்புறம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நம்ம ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு என்ன ஸ்டெப்ஸ் தலையில இருக்குது, சரி இருக்கு, ஏற முடியுமா? ஓ இப்படி போதுங்க ஐஸ், இதுவே தப்பு. பசம் நம்ம இப்படி ஏற மாதிரி வச்சுப்போமா? ஓகே, இதுதான் நமக்கும் நல்லது. ஐஸ் ரொம்ப சேடா இருக்கு, இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் நமக்கு தேவைப்பட போது தேவையான பொசிஷன் வராது. ஆ ஓகே காய்ஸ், ஐயோ கரெக்டான பொசிஷன் இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த இடத்துல அப்படி இஷ்டம் தெரியாம இருந்துச்சிட்டோம். ஐயே இது மாதிரி வைக்க கூட முடியல, ஒரே கடுப்பு ஃபைங் கைஸ், கடுப்பு ஃபைங். சரி செஸ்ட்டு மேலேயாவது வைக்க முடியுமா? முடியல கைஸ், முடியல. பேசாமல் மூளை யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி வந்துட்டு, இப்படி மாடர்ன் ஹவுஸில் நிறையா குழப்பிட்டு கறந்தேன் கைஸ். நான் கட்டப்போது ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்குது, அப்படியே அதை க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சிடலாம். ஓகே, இப்போ அப்படியே இது மேலே வச்சுட்டு தப்பாக இருக்குது, ஸோ சைடில் எடுத்தோடனே வரும், தப்பாக தான் இருக்குது. இப்படி வச்சா கரெக்டாக வருமா? வந்துச்சு. ஓகே காய்ஸ்,
ஏய் இங்க பாருங்கப்பா, ட்ரிக்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, ட்ரிக் வேலை செய்யாம போயிடுச்சு. ஓகே கைஸ், ஸ்டெப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இதுக்கு எதுக்கு ஸ்டெப்ஸ்? அப்படியே ஏறிட்டேன் கைஸ், முட்டாள்தனமா இருக்கிறேன். சரி, இதை அப்படியே உடச்சு விட வேண்டியதான். நம்ம முட்டாள்தனமா யோசிக்கணும், அதனால நமக்கு நல்லபடியாவே எதுவும் நடக்கல. ஓகே, அட்லீஸ்ட் அப்படியே இங்க ஒரு டைவிங்க்கு வச்சிடலாம். ஹோய், இங்க அப்படி இருக்கிறோம்லங்க கைஸ், இங்க இருந்து இப்படின்னு ஒரு ஜம்ப், செவுத்துல மண்டையில அடிச்சுட்டு மண்டைய வச்சுக்கிட்டு இங்க இப்படி ஓரமா வந்துட்டு என்ன பண்றோம்னா, மம்மி வலிக்குது கத்த வேண்டியதுதான். ஓகே, நம்ம வந்த வேலைய பார்க்கலாம். ஓகே, மாடர்ன் ஹவுஸ் உள்ளாரவங்களுக்கு என்னோட ரூம் காட்டிட்டு எட்டு குசிட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓகே, இதான் என் ரூமு, நீங்க பார்த்துருப்பீங்க, டைமண்ட் தான் வச்சிருக்கிறேன். பார்த்துக்கோங்க என்ன பெரிய ஆளுன்னு. ஓகே, இந்த பால்கனி வழியாக தான் எட்டு குச்சோம்னு நினைக்கிறேன். ஐயோ, உள்ளார பொறுத்த ஒரு பெருமாடா. ஐயோ, இல்லை சோவனி, மீன் சோவனி. அவன் அப்புறம் அவன் டோரு, ஏ டோரு மதி, கீழே பார்த்தா தான் காலில் உழுவுற மாதிரி இருக்கும் கைஸ். ஐயோ, ஒருத்த மதிக்கிறானே இங்க. ஆமாப்பா, இப்போதான் நம்ம அசல் பால்கனி, அதெல்லாம் வேஸ்ட்டு. இதான் நல்லா காம்பேக்டாக குட்டியா, நல்லா க்யூட். ஆமா, நான் எப்படி டோருக்குள்ள புந்து வந்தேன்? ஓகே, நம்மளோட ஸ்விம்மிங் பூல் நீங்க பாத்திருப்பீங்க, நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே, இதான் நம்மளோட குட்டி ஃபார்ம், குட்டி ஃபார்ம் நல்லா சுட்டி ஃபார்மா இருக்குதுப்பா. நான் இப்பதானே இந்த சீட் எல்லாம் போட்டேன், அதுக்குள்ள ரெண்டு கைஸ் வளர்ந்துருச்சு. சரி, அறுவடை பண்ணி. ஓகே, அறுவடை பண்ணியாச்சு. இப்ப இந்த தண்ணி எதுக்கு நமக்கு? ஒரு பக்கம் வந்துட்டு சீட் செத்துட்டு இப்படி இப்படி வச்சுட்டு அச்சமில்லையே ஓடுன்னு ஓட வேண்டியதாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இது என்னது? ஜோம்பியோட கறி. அதை சாப்பிட்டா நமக்கு என்ன வயிற்றுல பாயசனும்? ஓகே கைஸ், நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சேலஞ்சு வைக்கலான் இருந்தேன். இப்போ ஒரு சேலஞ்ச், மொக்க ஜோக்கு. நீங்கள் கடுப்பாயிருவீங்க. என்ன மெதுவாக போகுது? ஓ, நான் இன்னும் லிவர் வைக்கல கைஸ். ஓகே கைஸ், அது என்ன குஷின்னா வந்து, ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கடுப்பாவதிங்க நீங்கள், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஷாம்பு போட்டால் தலையில் நிற வரும், பாம்பு போட்டால் வயலில் தான் கைஸ் நிற வரும். சிம்பிள். ஓகே, லிவரே செட் பண்ணாமல் போயிட்டுருக்குறோம். ஆமாம் மாதிரி போய் தண்ணிக்குள்ள ஊழ சவாலை அப்படின்னு. ஐயோ, ஓ, இந்த லேக் வந்து நம்ம ஆட்டி படைச்சிட்டோம் கைஸ். அப்படியே லிவர் எடுத்துக்க வேண்டிதான். ஏ கார், கார்ட்டு மைன் கார்ட்டு ஓடு. ஓகே, இப்படி வந்துட்டு இப்படி வந், ஐய, இப்படி வந்துட்டு எங்க இருக்கு லிவரு? ஆடோ இருக்குப்பா. ஆ, இப்போதான் லைட் தெரியுதுங்க கைஸ். எல்லாத்துக்கும் அப்படியே லிவர் வச்சுட்டு வரலாம். இதுக்கு ஒரு லிவர். ஓகே, ஆல்வேஸ் ஆன்ல தான் இருக்கணும். இங்க ஒண்ணு, எத்தனை பவர் ரயில் வச்சிருக்கேன், சும்மா வேகமா போகணும்லங்க கைஸ். அதான் இங்க வர ஒண்ணு, எவ்வளவு சூறா இருக்கு. ஏய், இதான பண்ணி பண்ணையும் கோழி பண்ணையும் மாறிச்சா உங்களுக்கு? ஓகே, ஏ பண்ணியோடு பண்ணி மேல ஒரே கடுப்பு. ஐயே, டே பண்ணி, ஏ என் காட்டை திருடி போச்சுங்க, கடுப்பா இருக்குது. ஓ, லிவர் ஆன் பண்ணியிருக்கோம். ஏ ஏண்ணே, எங்க அது போட்டு போயிடுச்சு? உக்காரு, கடுப்பு இருக்கு. ஓ, இப்ப பாருங்க கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ரைடு கொடுத்துட்டு லிவரம் தெரில, காணாம போயிடுச்சு. இந்த லிவர் பெருசாம எனக்கு ரெடி ஆங்கிஸ், இந்த இடத்துல வச்சுட்டேன் நான் கடைக்கல கனெக்ஷன். சரி, பட்டன் வச்சு போய், இந்த இடத்துல எங்க இருக்கு பட்டன்? பட்டன் இதோ, ஸ்டோன் பட்டன்.
ఓకే సూపర్ ఓకే కరెక్ట్ ఏ కార్ట్ కార్ సెట్ అవ్వ మరి ఓ ఓడిరాద కరెక్టీ ఏనుంగ్ గైస్ బటన్ ఎత్తున కాన్ ఫెయిలియర్ ఓ ఇప్పుడు ప్రీది గైస్ ఓ నామలం తెల్ట్ పన్నా ఏ ఊవే ఊవే ఉరుపడియా వందరుకు యమ్మ ఎన్న వయగం యమ్మ போய் உழு உளுந்துட்டான் லேக்குள்ள சேத்திரம்ப ஓ ரெண்டு இருக்க ஓ போய் எல்லாமே இங்கே தான் வந்து சேர்ந்துருக்கு கைஸ் சரி திரும்ப இதில் ஓ வேகம் பிச்சுக்கிட்டு ஓடுதே அச்சமில்லையே ஓடு ஆ அம்மா நான் இப்போ எதுக்குங்க கைஸ் திரும்ப வந்தேன் அங்க ஒரு உங்களுக்காக ஒன்று இருக்கு கைஸ் இந்த லேக் இருக்குதுல்ல இந்த லேக்கோ இல்லை ரிவரோ இது நமக்கு சொந்தமானது இது நம்ம ஆட்டி படைச்சி விட்டோம் இங்கே ஒரு சில்வர் ஸ்பேஸ் வச்சனே ஓடி போச்சா சரி நம்ம வீட்டோட அவுட் வியூ காமிக்கிறேன்னு காமிக்கிறேன் ஓ இதுதான் கைஸ் நம்ம வீட்டின் அவுட் வியூ எப்படி உள்ளது அருமையாக உள்ளது ஓகே போட்டதெல்லாம் போதும் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோமா நம்ம வீட்டுக்குள்ளாரே அண்டர் கிரவுண்ட் கட்ட போகிறோம் அதை தான் வந்து உங்களுக்கு பண்ண போகிறேன்னு அண்டர் கிரவுண்ட் கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் ஓகே போதிக்கும் இப்படி வந்துட்டு ஒன்று ஒன்று இதுக்கு மேலே இந்த ரயிலை நான் யூஸ் பண்ண போகிறதே இல்லை எதுக்கு இந்த ரயில் ஐ உள்ளார முடியும் ஓகே எல்லாம் நல்லா கட்டி வச்சிருவோம் என்னமோ ஒன்று சொல்லுங்க அண்டர் கிரவுண்ட் கட்டணும் தானே சொன்னேன் எந்த இடத்துல கட்டலாம் ஏதோ ஒரு மூளை கிடைக்கணும் ஓ இங்கே ஒரு மூளை இருக்கு கைஸ் நம்ம மூளையை பயன்படுத்தும் ஐயோ என்னோட க்ளோவ் ஸ்டோன் க்ளோவ் க்ளோவ் ஸ்டோன் க்ளோவ் ஸ்டோன் அடுப்பு இருக்குதுங்க அடுப்பு ஆமாம் கரெக்டான இடத்துல தான் வச்சுருக்கணும் ஓகே கைஸ் ஒரு ரெண்டு அடி வந்தோம்னா என்ன கோகை வருது கோகைக்கு மேலே கோகையே ஒரு மொழியே என்னமோ ஒன்று பண்ணுமே இந்த இடத்துல ஐடியா கைஸ் அதே கிராஃப்டிங் டேபிள் இப்படி வச்சுட்டேன்னா யாராலையும் கண்டுபிடிக்க ஐயா அவரோட மூளை எப்படி இருக்கு ஒன்று சொல்லுங்க இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு இந்த இடத்துல அப்படி இருக்கிறேன்னா டவுட் இதையும் டவுட் ஓகே படிக்கட்டு அழகாக வந்திருக்கேன் ஆமாம் அந்த இடத்துல தானே ஓட்ட பண்ணும் டார்ச் இதோ அந்த திரு பெஸ்ட்டு இன்னொரு கொஞ்ச தூரம் போங்க கைஸ் டார்ச் ஓகே டார்ச் ஓகே இங்கேருந்து அண்டர் கிரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒன் டூ ஒயிங் உடைங்க கைஸ் அச்சமில்லே உடை உடை டார்ச் ஓகே டாக் ஓகே கைஸ் மைன்கிராஃப்ட் இது வந்து மைன்கிராஃப்ட் இல்லை டூப்ளிகேட் வெர்ஷன் ஆஃப் த வேர்ல்டு ஓகே இதோட ரியல் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சரி ரியல் வெர்ஷனா ரியல் வெர்ஷனில் வாய்ப்பு இல்லை கைஸ் காசு கொடுக்கணும் வேறு ஏதாவது கேம் பிளே வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேங்க என்ன கேம் வேணுமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது இப்படிக்கு அஜய் டைட்டன் ஓகேவும் கைஸ் நீங்கள் அது உங்கள் விருப்பமானது ஆய் இவ்வளோ தூரம் ஒன்றமாக இது போதும் கைஸ் இன்னொரு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா நம்ம அண்டர் கிரவுண்டு ரெடி ஆயிடும் அடுத்து கார்பெட் பண்ணும் வெள்ளை கார்பெட் பண்ணும் இருட்டில் வந்து வெள்ளை போட்டால் தான் நல்லா பளபளன்னு இருக்கும் ஓகே கைஸ் நம்ம தோண்டியது எனக்கு டவுட் இது இருக்குதுன்னா இது எந்த இடம் நான் வரவே இல்லை இந்தத்துக்கு கைஸ் வித்தியாசமாக இருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்குது கிராணிக்கு இது வந்துருமோ என்ன டைஸ் ஒட்டைஸ்
ரெண்டு செட்டிங்களும் வந்துடாதீங்க. ஓ நான் கூட ஐஸு, என்னடா ஐஸ் இருக்குது உள்ளார, ஐஸ்கிரீம் செய்ய வேண்டியதான் நினச்சிக்கிறேன். ஓகே கண்ணே தெரியல, நான் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு போகிறேன். ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையே இது கட்டை அப்படின்ற. ஓ நம்ம ஊசு முடிஞ்சிச்சு கைஸ், இப்போ நடுவில் இருக்குது அப்படியே உடச்சிக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க. அப்படி க்ளீனாக இதுக்கெல்லாம் இருந்துக்கிட்டாச்சு உட கேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒன்றும். எனக்கு டவுட்டு, இங்கே ஒரு சந்தை பார்த்தோம்ல, எங்கே இருக்கு அந்த சந்தை? இதோ இந்த சந்தை தானே அது, இங்கே ஒரு க்ளோவ் ஸ்டோன் வச்சு மூட வேண்டும். எல்லா கண்ணாலையும் ஒவ்வொரு க்ளோவ் ஸ்டோன் வச்சிடலாம் கைஸ், அப்போ தான் பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்தத்தில் ஒரு க்ளோவ் ஸ்டோன், ஓகே தான் இந்த இடத்துல க்ளோவ் ஸ்டோன், இந்த இடத்துல க்ளோவ் ஸ்டோன் ரெண்டு வைக்கும். நமக்கு எதுக்கும் வம்பு, நாம தான் கிரியேட்டிவ் மோட்ல இருக்கணும். கம்முன்னு மைண்ட்லாம் பண்ண போவோம் கைஸ். அண்டர் கிரவுண்ட் வீட்டில் எத்தனை கேவ் வருமோ அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி ஒரு சில பொந்தெல்லாம் இருக்குது, அப்படியே ஃபில் பண்ணி விடுவோம். அந்த உடச்சது எதுக்கு ஃபில் பண்ணுறேன், நான் முட்டாளாக இருக்கிறேன். ஓகே அப்போ அடுத்து நம்ம மாடர்ன் ஹவுஸில் ஒரு அதிசயமான ஒன்று வைக்கலான்னு இருக்கணும். அந்த அதிசயமான பொருள் மிக அதிசயமாக இருக்கும். அது என்னதுன்னா வந்து அது நீங்களே கட்டப்போது, சி ரெடி பண்ணப்போது பார்த்துக்கோங்க. ஓகே இப்போதைக்கு அம்மனு வந்து இப்படி கார்னர் கார்னருக்கு வச்சு வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கார்பெட் வைப்போம், ஆனாலும் ஒரு ஐடியா இருக்கு கைஸ். இதை உடைக்கணும், ஸ்டோன் உடைக்கிறதே ரொம்ப பெருமையாக பேசணும் கைஸ். நீங்களாம் எப்படி ஒரு க்ளோவ், அதாவது கிளாஸில் உருவான ஒரு மினுமினுக்கும் பொருளாலேயே கல்லை உடைக்கும் திறமசாலிகள் அப்படின்னு நீங்கள் போடுங்க. என்னதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலே பூரா க்ளோவ் ஸ்டோன் வைக்க போகிறேன், நான் எல்லாத்தையும் உடச்சி விட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப நேரம். ஓகே கைஸ் இப்போதைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாங்க வந்து நம்ம ஒயிட் கார்பெட் கொடுக்குறோம். ஓ நார்மல் கார்பெட் அப்படியே லைனாக வச்சுட்டு வர வேண்டியதுதான். எதுக்கு நம்ம படிக்கிட்டே சும்மா ஓ டார்ச் இருக்குல்ல, எனக்கு கைஸ் டார்ச் இருக்கட்டும், இருட்டு இருக்க கண்ணு தெரில. இல்லை எனக்கு ரெடி கைஸ், டார்ச் உடைங்க கார்பெட் வைங்க, கார்பெட்டு கார்பெட்டு டார்ச் இதுக்கு உடைங்க. ஓகே கைஸ் டார்ச்சே இல்லாமல் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமே எப்படா நீங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எதுக்கு இதே ஒன்று சும்மா க்ளோஸ் பண்ணி விடுறோன்னு தான். இப்போ பாருங்க என்னமோ தெரிஞ்சது தானே மேலே வரப்போது என்னமோ உங்களுக்கு இருந்து. ஓகேவா எதுக்கு இந்த டார்ச் மட்டும் இருக்கணும். ஓகே கைஸ் இந்த ரூட்டில் டார்க் டோர் எடுக்க போகிறோம், ஏன்டா பேய் வர வைக்க போறியான்னு கேட்கலாம். இல்லை இல்லை அதெல்லாம் வாய்ப்பு கைஸ். சரி இதை உடக்கம், ஓ கார்பெட் இருக்குல்ல. ஓகே கைஸ் இந்த பெஸ்ட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒன்று வைப்போம் இந்த இடத்துல சீக்கிரட்டாக இருக்க, சில முட்டாளெல்லாம் வந்தால் கண்டுபிடிக்க மாட்டேன். இப்போ வந்து ஒரே சஸ்பென்ஸாக இருக்கும், யார் சாமிவேன் இப்படி ஒரு சஸ்பென்ஸா அப்படின்னு யோசித்தேன். இதை திறந்தா திடீர்னு ஒழிச்சோம். நான் ஒரு கதையை ஓட்டிடுவோம் போல, இதை வச்சு கண்டறியான கதை. ஓ டேபிளாக கூட யூஸ் பண்ணலாம்ல இது காய்ஸ், என் ரூமில் ஒரு ரைட்டிங் டேபிள் இதை வச்சு போடலான்ருக்குறேன் கைஸ். ஓகே ஐயே கடுப்போம், என் ரூமில் ரைட்டிங் டேபிள் ஒன்று போடப்படுற இதை வச்சு. யார் ரூமில் வேணும், ஹால் ரூமில் ஒரு சந்து இருந்ததில் அது அந்த சந்து கிராஃப்டிங் டேபிளோ நம்ம ஸ்டோன் நினைக்கிறேன் கைஸ். மொத்தத்தில் ஹால் ரூமில் வைக்கிறது உறுதி கைஸ் இந்த வீடியோவில் நம்ம. ஓகே கண்டிப்பாக 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும்,
பிடிக்க முடியாது 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஓகே கொண்டத்தில் எண்ட் ஆயிரும் வீடியோ அதுக்கு ரைட்டிங் டேபிள் வைக்கிறது காமிக்க மாட்டேன் நீங்கள் யோசிக்காதீங்க காமிப்பேன் ஆனால் இதை வந்து இதுக்கு மேலே நம்ம எதுவும் அலங்காரம் பண்ண வேணாம் இந்த கார்பெட் மட்டும் போட்டு ஐயே கடுப்பார் எஸ்டிவ் நல்ல பையனை இப்போதைக்கு வந்து அதெல்லாம் எதுவும் நம்ம பார்க்க வேணாம் அலங்காரம் பண்ணுறது இப்போ பார்த்தீங்களா மறுக்க கிளிச் ஆகுது உள்ளேருந்து இருப்பது என்ன பண்ணுறோம் இது ஏதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி வேணும் ஃபஸ்ட்டு பிளாக் கார்பெட் எடுத்துக்கலாம் கார்பெட் பிளாக் கார்பெட் இது ஒரு இதாக வச்சுருக்குறோம் அடுத்து இதை வச்சுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ண கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் வயசு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வச்சுருவேன் இருங்க இருங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார போய்க்கலாம் உள்ளார வந்தாச்சு ஓகே கைஸ் பெஸ்ட்டம்மா எனக்கு ஒரு டவுட்டு முட்டைத்தனமாக இருக்கணும் என்ன பண்ணுறேனே தெரியல கைஸ் அது மாதிரி பண்ண முடியுமான்னு தான் தெரில கைஸ் எப்படி உடைக்கிறது அப்போ இதை ஆ இப்படி கேப் விட்டுக்கணும் கார்பெட் வச்சுட்டு கரெக்டாக இதை மட்டும் உடச்சா நிற்கணும்னு நினச்சேங்க கைஸ் நிற்கலை அப்போது அசிங்கமான ஐடியா இந்த சந்து நமக்கு என்ன ஞாபகம் இருக்கா தான் கைஸ் ஞாபகம் இருக்கா தான் போகுது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதை க்ளோஸ் பண்ண போகிறேன் இதுக்கடை இவ்வளோ பில்டப்பு இதை வச்சா 2 நிமிஷம் ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டு ஓகே எங்கே இருக்குது சந்து என்னமோ சந்து பார்த்தோமே ஆமாம் எதுக்கு வச்சோம் ஃபஸ்ட்டு ஆ ரைட்டிங் டேபிளுக்கு இதோ இந்த சந்து இருக்குல்ல கைஸ் இந்த உள்ள சும்மா தான் இருக்குது அதுக்கு பதில் வந்து ஏய் வெள்ளை கலர் கார்பெட் வச்சுக்கலாம் தான் நல்லா இருந்தது வெறும் கார்பெட் அடுத்ததாக வந்து எங்கே இருக்குது ஆ இதோ இருக்குது இது எப்படி ஒன்றே ஒன்று வச்சுட்டு இந்த திரையே வேணாம் ஆ ஐயோ ஒட்டுதே சரி இந்த திரி வச்சுப்போம் ஓகே ஓ எனக்கு ஒரு ஐடியா சூப்பர் கைஸ் என் மூளை எப்படிலாம் யூஸ் ஆகுது பாருங்க இப்படி ஒன்று வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இங்கே ஒன்று இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே ஒன்று கைஸ் அப்படியே கார்பெட்டை மட்டும் அகலப்படுத்த முடியுமா ஏய் முடியுது கைஸ் ட்ரிக்கு வேலை செய்யுது போயிடுச்சு ஐ பைஸில் போயிடுச்சு ட்ரிக்கு வேலை செய்யல கைஸ் ஓகே இப்போ அது வேலை செய்யும் நம்புகிறேன் ஓகே வேலை செய்யுது ஓகே கைஸ் இங்கே ஒரு கார்பெட் வைக்கணும் ஏய் கார்பெட் வைக்க மாட்டேங்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா பை பை சி யூ